அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. ஹலோ ஆதன் தமிழ் வியூவர்ஸ், நான் தான் உங்க ரிஷி கபூர். இதுதான் என்னோட அன்பாக்சிங் ஷோ. இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் ஷோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, iPhone 13 சீரிஸை நியூவா லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல இருக்க ஸ்பெசிபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் தான் உங்களுக்காக சொல்ல போறேன். இந்த ஐபோன் 13 சீரிஸ் வந்து இப்போதான் இந்தியாவில் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து 4 வேரியன்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கம்பேரிசனை பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஐபோன் 13 மினி. 13 சீரிஸோட ஃபர்ஸ்ட் மாடல் இதுதான். பார்க்கவே ரொம்ப சின்னதாகவும் ஸ்லீக்காகவும் இருக்கு. ஆஸ் யூஷுவலாக ஆப்பிள் ஃபோனில் வர ஸ்லிம் டைப் ஆஃப் பாக்ஸில் தான் இந்த ஃபோனும் வந்திருக்கு. நான் கையில் வச்சிருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட், அதாவது இவங்க ஸ்டார் லைட்னு சொல்கிறாங்க. இதோட பேர் வந்து மினிங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே இது பார்க்க ரொம்ப சின்னதாகவும் கைக்கு அடக்கமாகவும் இந்த ஃபோன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபோனோட டிசைனை இப்போ நம்ம பார்க்கலாம். இதோட பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக வர ஆப்பிள் லோகோவோட ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைஸு காம்பாக்டாக இருந்தாலும் இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒர்த்தாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோனோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஃபோன் கூட வர புக்லெட்டும் இதில் இருக்குது. கூடவே வந்து கேபிளும் இதில் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டு லைட்னிங் கேபிள். அடாப்டர் வந்து பாக்ஸோட வரும்னு நினைச்சோம், ஆனால் அடாப்டர் வந்து இந்த பாக்ஸில் மிஸ்ஸிங். நம்ம அடுத்து அன்பாக்சிங் பண்ண போகிறது ஐபோன் 13 சீரிஸோட ஐபோன் 13. இதுதான் வந்து ஐபோன் 13. நான் கையில் வச்சிருக்க ஃபோனோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட். இதுவும் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோன்ஸ் மாதிரியே ஸ்லீக்கான டிசைனில் தான் இருக்குது. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.1 inches. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐபோன் 13 ப்ரோ. இந்த ஐபோன் 13 ப்ரோ தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ஃபோனாகவே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். அண்ட் நான் கையில் வச்சிருக்க இந்த மாடலோட கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியரா ப்ளூ. அண்ட் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூலாகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ராயல் லுக்காகவும் இது வந்து இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த ஃபோன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஐபோன் 13 ப்ரோ மேக்ஸ். ஆஸ் யூஷுவல் ஐஃபோனோட மற்ற மேக்ஸ் மாடல்ஸ் மாதிரியே ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குங்க. பட் இதோட லுக் அண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் நிறைய சேஞ்சஸை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போது ஐஃபோன் 13 அண்ட் 13 மினியில் கலர் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஐஃபோன் 13 அண்ட் ஐஃபோன் 13 மினி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 கலரில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட், பிளாக், ப்ளூ அண்ட் பிங்க் கலரும் வந்து இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் புதுசாக ரெட்டும் வந்திருக்கு. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த அன்பாக்சிங்கில் வந்து நான் ஒயிட் அண்ட் பிளாக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐஃபோன் 13 அண்ட் ஐஃபோன் 13 மினியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக 2 கலர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க். அண்ட் இந்த நியூ கலர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஜென்ரேஷன்ஸையும் அது மட்டும் இல்லாமல் நியூ யூசர்ஸையும் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த கலர்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஐஃபோன் 13 ப்ரோ அண்ட் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸோட கலர் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸ் வந்து மொத்தமாக 4 கலரில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஃபைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு, அப்புறம் சில்வர் அண்ட் லேட்டஸ்ட்டாக இப்போ ஆட் பண்ணியிருக்க கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரா ப்ளூ. அண்ட் இந்த கலரை பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் கலர் ஆஃப் த இயராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன் எனக்குமே இந்த 13 சீரீஸில் வந்திருக்க எல்லா கலர்லையுமே இந்த கலர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம ஐஃபோன் 13 சீரீஸில் ஐஃபோன் 13 மினியை இன்டெப்த்தாக உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபோனை ஆன் பண்ணதுமே வந்து நம்மளுக்கு நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் நம்மளுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வருது. அதை தொடர்ந்து வந்து இங்கிலீஷ்லேயும் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ஹலோ அப்படின்ற மெசேஜும் நம்மளுக்கு வருது. அண்ட் இந்த ஃபோனோட திக்னஸை பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது இதில் எக்ஸ்ட்ராவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எக்ஸ்ட்ரா பேட்டரி பேக்கப் தான். 12 சீரிஸை கம்பேர் பண்ணும்போது இதோட பேட்டரி பேக்கப் வந்து 1 to 1.5 hours அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 13 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் இதோட பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 சீரிஸை வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு 2.5 to 3 hours வரைக்கும் அதிகமான ஸ்டாண்ட்பை டைம் தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து இந்த ஃபோனோட எக்ஸ்டர்னல் பாடியை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். 13 மினி அண்ட் 13 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பாடி ஃபுல்லாகவே வந்து அலுமினியத்தினால வந்து செய்யப்பட்டிருக்கு. இந்த கேஸ் ஃபுல்லாகவே வந்து அலுமினியம் தாங்க. பட் இந்த ஐஃபோன் 13 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸோட எக்ஸ்டீரியர் பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் வந்து செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ் தான் 13 கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குங்க. அண்ட் 13 13 ப்ரோ சீரீஸுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸே இதுதாங்க. வாங்க இப்போ இந்த சீரீஸோட கேமரா பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஐஃபோன் 12 மினியோட பேக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட லென்ஸோட பிளேஸ்மெண்ட் வந்து வெர்டிகலாக இருக்கும். அண்ட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க ஐஃபோன் 13 மினியோட கேமரா செட்டப்பே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து டயகனலாக பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு.
அண்ட் இது வந்து சென்சாரோட ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ ஓவராலா வந்து கேமராட ஸ்டெபிலிட்டி இன்னும் அதிகமா இருக்கும் அப்படினு சொல்லப்படுது. அண்ட் இந்த கேமரா மாடலோட டிசைனை பத்தி பாத்தீங்கன்னா 12 சீரிஸ கம்பேர் பண்றப்போ அதோட பம்ப் வந்து அதிகமாவே இருக்குங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படினா iPhone 13 ஓட Pro சீரிஸோட கேமரா செட்டப் பத்தி பாப்போம். சோ Pro சீரிஸ்ல பேக்ல அடிஷனலா இன்னொரு கேமரா ஆட் ஆயிருக்கு. அண்ட் இந்த கேமரா மாடலோட பிளேஸ்மென்ட்டுமே வந்து டயகனலா தாங்க இருக்கு. அண்ட் மொத்த கேமராவுமே பாத்தீங்க அப்படினா ஒரு ட்ரான்ஸ்பரன்ட் கேசிங்ல கொடுத்திருக்காங்க. இந்த iPhone 13 சீரிஸ்ல வந்து iPhone 13 அண்ட் 13 மினி வந்து நமக்கு மூணு வேரியன்ட்ஸ்ல வந்து நமக்கு கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 128GB, 256GB அண்ட் 512GB. சோ இந்த iPhone 13 சீரிஸோட மினிமம் ஸ்டோரேஜ் வேரியன்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த iPhone மாடல்ஸ்ல வந்து மினிமம் வேரியண்டா வந்து 64GB. ஆனா இந்த சீரிஸ் பாத்தீங்க அப்படினா 128GB தான் வந்து மினிமம் ஸ்டோரேஜ். அடுத்து பாத்தீங்கன்னா iPhone 13 Pro அண்ட் 13 Pro Maxல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு வேரியன்ட்ல ரிலீஸ் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 128GB, 256GB, 512GB அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆப்பிள் வந்து 1 டெராபைட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதாவது 1 TB. iPhone 13 Pro Max ஓட டிஸ்ப்ளே சைஸ் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் OLED டிஸ்ப்ளே. இந்த OLED டிஸ்ப்ளே பாத்தீங்க அப்படினா 13 சீரிஸ்ல எல்லா மாடலையுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம iPhone 13 Pro அண்ட் iPhone 13 Pro Maxல பாத்தீங்க அப்படினா டிஸ்ப்ளேவோட ரிஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்க அப்படினா 120 Hz அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. iPhone 13 சீரிஸ்ல எல்லா போன்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படினா Apple A15 Bionic சிப் கொடுத்திருக்காங்க. பிளஸ் லேட்டஸ்ட் iOS வெர்ஷனான iOS 15 ப்ரீலோடட வருது. இந்த சீரிஸ் பாத்தீங்கனா அவங்க சொன்ன மாதிரியே IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங்கோட வருது. சோ வாட்டர், டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸோட தான் இந்த சீரிஸ் வருது. சோ என்னோட பர்சனல் அட்வைஸா நான் என்ன சொல்லுவேன்னா இதுல வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றதுக்காக அண்டர் வாட்டர் போட்டோகிராஃபியோ இல்ல அட்வென்ச்சர் போட்டோகிராஃபியோ இதுல ட்ரை பண்ணாதீங்க. அது ஏன் அப்படினு பாத்தீங்கனா இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் கொடுத்திருக்காங்கல தவிர இத வச்சு போட்டோகிராஃபியோ வாட்டர்ல ரொம்ப நேரம் யூஸ் பண்றதையே அவாய்ட் பண்ணிருங்க. அண்ட் இந்த iPhone 13 சீரிஸ்ல எல்லா மாடலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா வந்து 12 மெகாபிக்சல்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த iPhone 13 சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு கேமரா ஃபீச்சர் ஒன்னு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. அதுதாங்க சினிமேடிக் மோட். அது என்னன்னு பாத்தீங்க அப்படினா ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் டீ ஃபோக்கஸ் வந்து யூஸ் பண்ணி சினிமேடிக்கா ஷார்ட்ஸ் எடுக்கலாம். அடுத்து இந்த iPhone 13 சீரிஸ்ல கேமிங் 퍼ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ நான் பர்சனலா iPhone 13 Proல வந்து கேமிங்கை ட்ரை பண்ணி பார்த்தேன். கேமிங் 퍼ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படினா சாலிடா எந்த ஒரு லாகுமே இல்லாம ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் கேமிங் பண்ணி பாத்தங்க. அப்படி நான் விளையாடும் போது எந்த ஒரு லாகோ இல்ல வந்து ஹேங்கோ இல்லாம சூப்பராவே இருந்துச்சு. அண்ட் நான் கண்டிப்பா இந்த iPhone 13 சீரிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படினு பார்த்தீனா கேமிங்கும் சரி 퍼ஃபார்மன்ஸ் சரி வேற லெவல்ல இருக்கு. அண்ட் இந்த iPhone 13 சீரிஸோட iPhone 13 mini, iPhone 13, iPhone 13 Pro, iPhone 13 Pro Maxோட பிரைசஸ் இதான். ஓகே கேஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் பண்ண இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ இந்த iPhone 13 சீரிஸ்ல உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலோ அது மட்டும் இல்லாம ஸ்பெசிபிகேஷன்ஸ்ல ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும்னாலோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வர உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷனை கண்டிப்பா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். சோ ஓகே கேஸ், நான் பண்ண இந்த iPhone 13 சீரிஸோட அன்பாக்சிங் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பில்ஸ்னா டிங்கன்னு கிளிக் பண்ணுங்க.